மோகன்லால் படத்தை பார்த்து பாராட்டி பேசிய ரஜினிகாந்த். மலையாளத்தில் பிருத்திவிராஜ் சுகுமாரன் இயக்கத்தில் மோகன்லால், பிருத்திவிராஜ், மீனா, கல்யாணி பிரியதர்ஷன், கனிகா, லாலு அலெக்ஸ் ஆகியோர் நடிப்பில் வெளியாகியுள்ள திரைப்படம் ப்ரோ டாடி. இந்த படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பு பெற்றுகிட்டு இருக்கு. இந்த படத்தின் மோகன்லால், மீனா இருவரும் கணவன் மனைவி. இவர்களின் மகனாக பிருத்திவிராஜ் நடித்திருக்காரு. மோகன்லால் நண்பன் லல்லு அலெக்ஸ், அவர்களின் மகள் கல்யாணி பிரியதர்ஷன். பெங்களூரில் வேலை பார்க்கும் பிருத்திவிராஜ் மற்றும் கல்யாணி இருவரும் குடும்பத்திற்கு தெரியாமல் லிவிங் டுகெதர் வாழ்க்கை முறையில் பழகின்றார்கள். மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லாலின் ப்ரோ டாடி படத்தை பார்த்த பல பிரபலங்களும் படக்குழுவுக்கு வாழ்த்து தெரிவித்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ப்ரோ டாடி படத்தை பார்த்துவிட்டு படக்குழுவினர் அனைவரையும் பாராட்டியிருக்காரு. மலையாளத்தில் நல்ல வரவேற்பு பெற்ற இந்த படம் தமிழில் ரீமேக் செய்யலாம் என்ற திட்டம் ரஜினிக்கு உள்ளதோ என்னவோ. ஆனால் தற்பொழுது வரை ஹீரோ கதாபாத்திரத்தில் மட்டுமே நடித்து வரும் ரஜினிகாந்த் ப்ரோ டாடி படத்தின் தமிழ் ரீமேக்கில் மோகன்லால் கதாபாத்திரத்தில் ரஜினி நடித்தால் அவருக்கு மகனாக யார் நடிப்பது என்பது பெரிய எதிர்பார்ப்பு. ரஜினி ப்ரோ டாடி தமிழ் ரீமேக்கில் நடிக்கிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆரம்பமான வலிமை திருவிழா, பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உடை தெரியும் நேரம். கொரோனா பரவல் காரணமாக தமிழகம் போன்ற மாநிலத்தில் உள்ள திரையரங்குகளில் 100% பார்வையாளர்கள் அனுமதியிலிருந்து 50% பார்வையாளர்களாக குறைக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தில் ஜனவரி மாதம் 1 முதல் தமிழக திரையரங்குகளில் 50% இருக்கைகளுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. உலகம் எங்கும் 3 அலை ஒமிக்ரான் பரவல் அதிகரித்திருக்கு. இந்த காரணிகள் சமீபத்திய படங்களின் வசூலை பாதித்திருக்கு. தற்போது கொரோனா பரவல் குறைவதால் கொரோனாவால் முடங்கியிருந்த தமிழ் சினிமா புதிய படங்களின் ரிலீஸ் அறிவிப்பால் தற்பொழுது புத்துயிர் பெற்றுள்ளது. பிப்ரவரி முதல் அடுத்தடுத்த பெரிய படங்கள் தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்கு. இதனால் விநியோகஸ்தர்கள், திரையரங்க உரிமையாளர்கள் மகிழ்ச்சியில் இருக்காங்க. பண்டிகை நாளில் தமிழ் சினிமாவின் வருவாய் என்பது பல கோடிகளை தொடும். இதன் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல தொழில்கள் நடக்கும். சினிமா திரையரங்குகள் மூடல் என்பது சினிமா சார்ந்த மற்ற தொழில்களையும் முடக்கி போடும். கடந்த 2 வருடங்களாக திரையரங்குகள் போதிய வருமானமின்றி தவித்துட்டு இருக்கு. பெரிய படங்கள் ஒரே நாளில் வெளியானால் மிகப்பெரிய அளவில் பண பகிர்வு நடக்காமல் போகும். திரையரங்க வசூல் அன்றைய குறிப்பிட்ட நாளில் மோதும் படங்களில் ஏதேனும் ஒரு படத்தையோ அல்லது 2 படத்தையோ பாதிக்கும். இந்த சூழலில் திட்டமிட்டபடி ஒவ்வொரு படங்களும் சரியாக 2 இடைவெளிக்கு வெளியாக இருக்கு. வலிமை வெளியான 2 எதற்கும் துணிந்தவன் வெளியானதற்கு பிறகு 2 RRR வெளியான 2 KGF 2. இதன் பின் பல தடைகள் வந்தாலும் வலிமை படத்தை பிப்ரவரி 24 வெளியிட தயாரிப்பாளர் போனி கபூர் உறுதியாக இருக்காராம். இதனால் அஜித் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 20 படங்களுக்கு மேல் வரிசை கட்டி நிற்பதால் முதலில் யார் இறங்குவது, களத்தில் யார் வசூலை அள்ளுவது போன்ற போட்டி நிலவுகிறது. வலிமை வசூலில் பல சரித்திர சாதனைகள் படைக்கும் என்பதும் உறுதி.